சரி, நீ எவ்வளவு நேரம் தான் பேசாம இருக்க போற? நானும் எல்லா பொண்ணு மாதிரி தான் விக்ரம், என் லவ்வர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், என் கூட இருக்குன்னு நினைக்கிற பொண்ணுதான். நீ ஃப்ரீயா இருக்கும்போது யார் கூட வேணாலும் பேசலாம் விக்ரம், ஆனா நீ பிஸியா இருக்கும்போது எனக்காக 2 minutes ஒதுக்கி பேசுறல, அதான் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணிக்கும். ஜஸ்ட் ஐ லவ் யூ, மிஸ் யூ, அப்படி சொன்னாலே போதும். ஆனா நீ இதை மனசுல இருந்து சொல்லு, அவ்வளவுதான். சாரி அக்ஷி, எனக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஆசை தான். நான் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, பிஸியாக இருந்தாலும் சரி, எப்போதும் உன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நீ சொல்கிற மாதிரி ஜஸ்ட் லவ் யூ, ஜஸ்ட் மிஸ் யூன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இப்போ சொல்கிறேன், ஹார்ட் ஃபுல்லாக சொல்கிறேன், ஐ லவ் யூ அண்ட் ரியலி மிஸ் யூ ஸோ மச். கால் பண்றோம். ஹலோ ஹலோ மச்சான், மச்சான் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஏ பாசிட்டிவ் பிளட் வேணும்டா, உடனே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வாடா. சரி மச்சான், நீ எனக்கு லொகேஷன் அனுப்ப, நான் வரேன். என்னாச்சு விக்ரம்? ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஏ பாசிட்டிவ் பிளட் வேணுமா? சரி வா கிளம்பலாம், போகும்போது நான் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே சரி, ஓகே. மச்சான் சொல்றா, டேய் நாளைக்கு அக்ஷிதாவுக்கு பர்த்டேடா, இந்த வாட்டி செம்மையாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாவது ஐடியா சொல்ல. ஐடியாவா? ஆமாண்டா. நீயே நல்லா கிஃப்ட் கொடுக்குறவன் தானே, என்கிட்ட ஏன் கேட்குற? இல்லைடா, இந்த வாட்டி எனக்கு ஐடியாவே இல்லை என்ன கொடுக்கறதுன்னு, கொஞ்சம் யோசிடா. பேசாம ஒரு டைமண்ட் ரிங் கொடுத்துறேன். போன வாட்டி அதாண்டா வாங்கி கொடுத்தேன், இந்த வாட்டி அதை விட பயங்கரமா, அதை விட அதிகமா, அவ பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகணும், அப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் மச்சான். இம்ப்ரெஸ் ஆகணும். சரி ஓகே, நீங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே லவ் பண்ணிட்டு இருக்க போறீங்க மச்சான்? இந்த வருஷம் எப்படியாவது அக்ஷய மேரேஜ் பண்ணியே ஆகணும்டா. உனக்கே தெரியும், நம்ம எல்லாரும் ஒரே சினி ஃபீல்ல ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சோம், நீ எடிட்டர், நான் டைரக்ஷனு, அக்ஷய் சிங்கர். ஆனா எங்க அப்பாவோட கம்பல்ஷன்னால அவரோட ரோட்வே பிசினஸை டேக் ஓவர் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இப்போல்லாம் இங்கே தாண்டா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலடா, நினச்சாலே பயமா இருக்குடா. இந்து ஆண்டின் சூரிய கிரகணம் 2023 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நடக்க உள்ளது. வாங்க டேனியல். இந்திய நேரப்படி பிப்ரவரி 15ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கி 9:30 மணி வரை நீடிக்கிறது. சார், அது என்ன பொருள் கண்டுபிடிச்சிங்களா? அதை பத்தி நீ ஏன் கேக்குற? டேய் சும்மா இருடா, என்கிட்ட தானே கேக்குறாரு. இன்னும் இல்லை டேனியல். சார், அந்த பொருள் உண்மையில எங்கேயோ பார்த்துருக்கேன் சார். சரி விடுங்க, நீங்கள் கிளம்புங்க. சரி ஓகே சார், நான் கிளம்புறேன். எதாக இருந்தாலும் நாளைக்கு ஆஃபீஸில் பேசிக்கலாம். சரி ஓகே சார், நான் கிளம்புறேன். ஆ சரி.
டேனியலுக்கு ஏன் அது மேலேயே கண்ணு? அது எங்கேருந்து கிடச்சது உனக்கு? அன்னைக்கு ஒரு நாள் ஓடி இறங்கும் போது டேனியலுக்கு இது கிடச்சது. அப்படி தான் இதை என்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தாரு சார். ஆ வாங்க டேனியல். சார் இப்போ வந்து லோட்லேருந்து கிடச்ச பொருள் சார். சரி ஓகே டேனியல், நான் பார்த்துக்குறேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. அது பார்க்க நல்லா இருந்தது, நானே வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதையே நீ அவளை கிஃப்டாக கொடுத்துறேன். இப்போ பாரு, செயினு ரிங்கு அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். அது வேறு காஸ்ட்லின்னு சொல்கிறேன், பேசாமல் அதையே கொடுத்துரு. சரி பார்த்துக்கலாம். ஆனால் நீ அவனை அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியவே. ம், சரிடா. எங்கடா அங்க இருந்து பொருள்? என்ன பொருள், எதை பத்தி பேசுறீங்க? அது அதை தானே நான் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதை எடுத்துகிட்டு வெளியே போனேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரிலடா. எனக்கு தெரியும், கண்டிப்பாக அந்த டேனியல் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான். அவனுக்கு அப்பயும் அந்த காஸ்ட்லி பொருள் மேலே ஒரு கண்ணு, கூடவே அந்த ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிருக்கான் நாய். என்ன சொல்கிற ஆதி, ஏதாச்சும் ப்ராப்ளமா? எனிதிங் சீரியஸ்? ஒன்றும் இல்லை லக்ஷி. டேய், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைடா, அவர் ஊர்லேயே இல்லைடா. புரிய மாட்டேங்குது. நான் சொல்ல போகிறது எல்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இது ஃபாதர் ஃப்ரான்சிஸ் எழுதின டைரி. 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். 2012 எங்கள் ஊரில்
தொடர்ந்து நாலு குழையும் ஒரே மாதிரி நடந்துட்டு இருந்தது. அதனால ஊருக்குள்ள 6 மணிக்கு மேலே யாரையும் வெளியே போகக்கூடாதுன்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் Praise the Lord, Nancy. Praise the Lord, Father. என்ன நான்சி, 2-3 வாரமா சண்டே சர்வீஸ்க்கு வரவே இல்லையே. அது கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஃபாதர், அதனால தான். இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும், ஊர்ல ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. டெய்லி ஆபீஸ் போயிட்டு வர கஷ்டமா இருக்கு. அதான் வீட்டுக்கிட்ட ஏதாவது வேலை கிடைக்குமான் தெரியிட்டு இருக்கேன். புரியுது நான்சி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ப்ரே பண்றேன். நீங்க தனியா ஊருக்குள்ள போயிட்டு வர்றது கஷ்டம்தான். சரி, நல்லதே நடக்கும். தேங்க் யூ ஃபாதர். ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதோட 4வது கொலை. எல்லாம் ஒரே மாதிரி ஒரு மயிரும் புடுங்க முடியல. ரஸ்காரங்க கண்ணு காது மூக்குன்னு சொல்லி கதை கட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்றீங்க. ஹை லெவல்ல இருந்து பிரஷர் பண்றாங்க சார். டிபார்ட்மெண்ட்ல அசிங்க அசிங்கமா கேள்வி கேக்குறாங்க சார். என்ன புடிங்கிட்டீங்களான்னு கேக்குறாங்க சார். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எவிடன்ஸே இல்லாத கேஸ்னா அது இதுதான். மர்டர் இல்ல தெஃப்ட் என்ன நடந்தாலும் விக்டம் அண்ட் அக்யூஸ் ரெண்டு பேரோட டிஎன்ஏ சாம்பிள் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா கிடைக்கும். லைக் ஃபிளஷ், சிகரெட், அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட், அப்படி ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். பட் தொடர்ந்து 4 கேஸ்ல எதுவுமே கிடைக்கல. பை சான்ஸ் ஒரு வாட்டி வேணா மிஸ் ஆயிருக்கலாம். பட் மழை பெஞ்சு அழிஞ்சிருந்தா கூட ஓகே ஃபைன். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன் சார். ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். ஏதாவது கிடைக்குமா பாருங்க சார். ஷோர் சார். விக்டம் ஏதாவது ஏ பாசிட்டிவ் குரூப் தான். கில்லர் ஏ பாசிட்டிவ் குரூப் தான். ஏம் பண்ணுறான் ஷோர் கண்டுபிடிச்சிடலாம். நில்லுங்க, எங்கே போயிட்டு வரீங்க? வேலைக்கு போயிட்டு சார். வீடு எங்கே இருக்கு? இனிதா சார். உங்களால் நிற்க கூடாது, கிளம்புங்க கிளம்புங்க. சரி சார். டைனா, 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 கூப்பிட்டு இருக்கல, என்னன்னு கூட கேட்க மாட்டியா? டைனா, 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 நான் சொன்ன வேலை எல்லாம் செஞ்சியா? தினமும் மாத்திரை போடுன்னு சொன்னா கேட்கறதே இல்லை. இந்தா மாத்திரை சாப்பிடு. டயனா சாப்பிடு. Yeah.
என்னச்சு டாக்டர் இவருக்கு? ஐ எம் நாட் ஷூர் அபவுட் தட். ஐ சஸ்பெக்ட் சைக்கோசிஸ். மேபி இது சிசோஃபினியா கூட இருக்கலாம். பட் எதுக்கும் சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சீரியஸாக எதுவும் இல்லைல்ல டாக்டர்? ஃபிசிக்கலி ஷீ இஸ் ஓகே, மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. பட் அதுவுமே சஸ்பீஷியஸாக தான் இருக்குது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எதுக்கும் அவங்கள தெரியாமல் கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் சாட்டர்டே மார்னிங் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். அது ஓகே, பட் ஆனால் அவள் என்னை தவிர வேறு யாரும் பக்கத்தில் வர விடமாட்டா, தொடக்கூட விட மாட்டா. ஓ சரி, அப்போ நீங்களே கூட்டு வந்துருங்க. சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். சரி ஓகே டாக்டர். அது வரைக்கும் இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க. வரேன். தேங்க்யூ டாக்டர். ஃபாதர், என்ன ஆச்சு நான்சி? இந்த ஊரில் நடக்கிற கொலைகள் எல்லாம் டயானா தான் ஃபாதர் கொலை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அடிக்கடி டயானா என்னமோ கிறுக்கிக்கிட்டே இருக்கா ஃபாதர் பேப்பரில். என்னன்னு தெரியல ஃபாதர், வரைஞ்சிக்கிட்டு இருக்கா ஃபாதர் பேப்பரில். எழுது பேப்பரா? ஆமாம். அது என்ன பேப்பர் அது? அதை எடுத்துட்டு வாங்க. டேவி, நீங்கள் போலீஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் நடந்த விஷயத்த சொல்லிட்டு உடனே கையோட கூட்டு வாங்க. புரியுதா? சீமா போங்க. ஃபாதர், நாங்க ஃபாதர் இதில் தான் ஃபாதர். அவள் அடிக்கடி ஏதோ வரைச்சிக்கிட்டே இருப்பா. டயானா வந்து ஒரு பியூர் விச். அவள் மனுஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது முழுக்க சூனியக்காரங்க யூஸ் பண்ணுற மொழி. என்ன ஃபாதர் சொல்கிறீங்க? இதெல்லாம் உண்மையாக இல்லை ஃபாதர். இது உண்மைதானா? சரி இல்லை ஃபாதர், கல்ல டாக்டர் கூட வந்து செக்அப் பண்ணிட்டு போனார். அதில் எதுவும் சொல்லவே இல்லை ஃபாதர். இது பாருங்கள் நான்சி, அவர் ரீபான்ஸ்பிள் பண்ணுறதுக்காகவே ஒரே பிளட் குரூப்பில் இருக்கிற மனுஷங்க ரத்தம் தலைமுடி வேணுன்றதுக்காகவே இந்த அஞ்சு கொலையை பண்ணியிருக்கிறா. நாங்கள் தான் லேட்டாக வந்துட்டோம், அவள் எல்லா மதத்தையும் முடிச்சிட்டா. இல்லை ஃபாதர், இதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபாதர். டாக்டர் காலையில் வந்துட்டு தான் போனார். அவளுக்கு ஏதோ டிஸார்டர்னு சொல்லியிருந்தாங்க ஃபாதர். நாளைக்கு காலையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக போயிருன்னு சொன்னாங்க ஃபாதர். நான் நாளைக்கு அவளை கூட்டு போயிடுறேன் ஃபாதர். இல்லை டாக்டர், இல்லை ஃபாதர், விட்டுருங்க ஃபாதர். அவளுக்கு எதுவும் இல்லை, அவளுக்கு ஏதோ ஒரு டிஸார்டர் தான். அவளுக்கு எதுவுமே இல்லை. பைபிள் கொடு. ஜான், டேவிட்டே கால் பண்ணு, போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிவிட்டு
சர்ச்சுக்கு போக சொல்லு, லாக்கல் இருக்கிற சொல்கை எடுத்துட்டு வர சொல்லு. ஹலோ டேவிட், உள்ள இப்ப என்னாச்சுன்னு பாரு. ஓ நினைக்கிறாங்களோ அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க உயிரை கொடுக்கணும். அப்போ அவள் சோல் மறுபடியும் கேஜுக்குள்ளே போயிடும். ஆனால் இது எல்லாமே நம்ம சூரியகிரகணம் முடியத்துக்குள்ளே பண்ணணும். இல்லைனா தயானா அவங்க எல்லாரையுமே கொண்டு பிளட் எடுத்து ஸ்பெல் பண்ணி ரீவன் ஆயிடுவா. அப்புறம் அவளை அழிக்கவே முடியாது. என்ன சொல்கிற டேனியல், இதோட வேற ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் யாராலுமே பண்ண முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். சூரியகிரகணம் முடிகிற வரைக்கும் நம்ம டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே இறக்கிட்டு வச்சு பேசி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வர நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. என்ன நீங்கள் பேசுகிறீங்க, சூரிய கிரகணமே நாளைக்கு தான், நம்ம சுத்தமாக டைமே இல்லை. ஐ வாண்ட் லெட் இன் டே டு டே. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்ன சொல்லு மச்சான். நம்ம எல்லாரும் சார்லி சார்லி கேம் விளையாடணும். அடா யாரா அவன், இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதை விளாண்ட மூணு முட்டை பசங்க காண போனது பத்தாதா? இப்போ நீ சாகிறது இல்லாமல் எங்கள் மூணு பேரையும் சாகடிக்க பார்க்குற மச்சான். நம்பிடா, நம்மக்கிட்ட டைமும் இல்லை, இதை விட்டால் வேறு பெட்டர் சொல்யூஷன் எதுவுமே இல்லை. என்ன ஸ்டூப்பிட் மாதிரி பேசுகிற விக்ரம், இல்லை ஒர்க் அவுட்டே ஆகாது. என்ன எல்லோரும் சாகணும்னு பார்க்குறியா? அக்ஷி புரிஞ்சுக்கோ, நம்ம ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை, நம்மக்கிட்ட டைமும் இல்லை. எனக்கு இஷ்டமே இல்லை, பட் அசிஸ்ட் நமக்கு சுத்தமாக டைமே இல்லை, ஸோ இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விக்ரம் ப்ளீஸ் ஸ்டாப், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பென்சில் ஸ்ட்ரைட் அவே. சார்லி சார்லி, டயானா திரும்ப வராம இருக்க சாக்ரிஃபைஸ் பண்றத தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? ஷிட் ஷிட், நான் கூகுள் சர்ச் பண்ணுறது முடிவு கிடைக்கும். சரி, நான் ஊழியர் யாருக்காச்சும் கால் பண்ணி கேட்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க.
காது எது கொயிங்குது. Hi Akshi. Hello. Tell me Adi, how are you? I am good. Hope so you want. I'm okay. Okay. Now, konjam oru vishayam sollanum. Okay Adi. I'll call you back. Hello Akshi. ரீபன்ஸ்பல் பண்ணுறதுக்காகவே ஒரே பிளட் குரூப்பில் இருக்கிற மனுஷங்க ரத்தம் தலைமுடி வேணுங்கிறதுக்காகவே இந்த அஞ்சு கொலையை பண்ணியிருக்கிறான். விக்டம் எல்லாரும் ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் தான். மச்சா, ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஏ பாசிட்டிவ் பிளட் வேண்டாம். ஸோ டைனாக்கு விக்ரம் தேவை. ஆனால் ஏன் உன்னால இந்த ட்ரீம் விட்டு வெளியே போகவே முடியாது.